எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். வர வர கமல்ஹாசன் அவர்கள் வர எபிசோடு எல்லாமே ரொம்பவே போராக போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த சண்டைகளை எல்லாத்தையும் திரும்ப பஞ்சாயத்து பண்ணி ஒரு அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருந்தாங்க. பெருசாக சுவாரஸ்யமாக ஒன்றுமே நடக்கலன்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமாக இந்த சீசனில் பார்க்குறப்ப கமல் சார் பாலா எது பண்ணாலும் பயங்கரமாக புகழ் தள்ளுற மாதிரி இருக்குது. இதே மற்ற கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் மட்டம் தட்டி தான் பேசுகிறாரு. அவர் கண்ணில் பாலா ரியோ அவங்களாம் எந்த தப்பு பண்ணாலும் அவங்கள தட்டி கேட்குற மாதிரியே தெரியல. மாறுதலாக அவங்களெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. ஆனால் ஆரி, அனிதா, சனம், சுரேஷ், தாத்தா இவங்களெல்லாம் அவர் ரொம்பவே மட்டம் தட்டி பேசின மாதிரி தான் தோணுது. நேத்தைய தினத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போக போக பார்ப்போம். ஷோவோட ஸ்டார்டிங்லேயே அனிதா வந்து ஆஜித்துக்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன் கேட்டால் கூட எல்லோரும் என் பேரை தான் சொல்கிறாங்க. நேற்று ரம்யா கூட என் பேரை தான் சொன்னாங்க. அப்போ நான் தான் வெளியே போக போகிறேன் இருக்கு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே உள்ளே வந்து ஆரி வந்து ரம்யா கிட்டே கேட்குறாங்க, இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அந்த இடத்துல ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அனிதா போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னா யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு திரும்ப ஆரி கேட்குறப்போ ரம்யா சொல்கிறாங்க, அனிதாவும் ஆஜித்தும் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரம்யா ஸ்டார்டிங்ல இப்படி சொல்றாங்க. நேத்தே அன்சீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அனிதா கேக்குறப்போ ஆரிக்கு தான் கிஃப்ட் வவுச்சர் எல்லாம் கொடுத்தாங்க, அதனால அவங்க தான் வெளியே போக போறாங்க அப்படின்னு ரம்யா சொல்லியிருப்பாங்க. அடுத்து நேத்து ஷோவோட எண்டில் ஆரி எல்லாம் சேவ் ஆனதுக்கு அப்புறம் ஆஜித் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு, நான் தான் வெளியே போக போறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ரம்யா சொல்லுவாங்க, இல்லை இல்லை கேபி தான் போக போறாங்க அப்படின்ட்டு. அதாவது யாரு கேட்டாலும் எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி சொல்லு, இதுதான் ரம்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஆகிட்டு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும், அப்போதான் யாரும் நம்மளை நாமினேட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃபான கேம் நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு சிவானி வந்து கேட்டால் திரும்ப ஆஜித் பேரை சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவிட்டி, நியூட்ரல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை தான் ரம்யா பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இடையில சின்ன சின்னதாக கேபியோட புலம்பல் எல்லாம் காட்டுறாங்க. கிச்சன் செய்கிறவங்க யாரும் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அப்படி அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு போயிடுறாங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேபி ஒரு போக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க. கிச்சன் டீமில் அவங்களே இருந்துட்டு அவங்க கிச்சன் டீமையும் சேர்த்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் கிச்சனில் ஒரு பாட்டுங்கிறதுனால அவங்களே எடுத்து செஞ்சிடலாம், ஆனால் அதையும் ஒரு புலம்பலாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க பாடு அப்படின்னு நம்ம விட்டுறலாம். அடுத்து கமல் சார் வந்தோடனே அனிதாவோட இஷ்யூவை எடுக்கிறாங்க. அந்த பருப்பு விஷயத்த அது அப்படியே நக்கலாக அவர் பணியில் சொல்கிறாரு. பாலும் தெளித்தேனும் பருப்பும்னு சொல்லிட்டு, ஐயோ நான் பருப்பு சொல்லிட்டுன்னு அனிதா நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் அனிதா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த வாரம் முழுக்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை தான் இப்பயும் கொடுக்குறாங்க. அதாவது நான் அதை வடை செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன், இல்லைன்னா கூட்டு செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்கிறப்பவே கமல் சார் திரும்பியும் அந்த இடத்துல நக்கல் அடிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா, இல்லை எனக்கு செய்ய தெரியாது அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்பி பாலாவை பாராட்டி நல்லா பேசுகிறாரு. சரி, இது கூட ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். அந்த இடத்துல அன்னைக்கு அனிதாக்கும் பாலாக்கும் நடந்த சண்டையில் பாலா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, ஒரு தலைவரான கேட்க வேண்டிய கேள்வியை தான் பாலா கேட்டார், அனிதா தான் அதை பெருசுப்படுத்திட்டாங்க. தலைவனுக்கான வேலையை தானே நீங்கள் பண்ணீங்க, அவர் குற்றம் வேணும்னே கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, அதானே கேட்டார் அப்படின்னு கமல் சார் பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பால் விஷயத்தையும் கேட்குறாரு. பால் விஷயம் வந்ததுக்கப்புறம் அந்த டீ காஃபி அனிதா வந்து போட தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை பற்றியும் கேட்குறாங்க. அப்போ வந்து அனிதா சொல்கிறாங்க, இப்போ எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கலக்க தெரியாமல் கலந்து அதெல்லாம் நான் வீண் பண்ணிடுவேன், அதனால தான் இந்த இடத்துல மட்டும் நான் டீ காஃபி போடுறதுக்கு முன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி அந்த இடத்துல கமல் சார் நக்கலா, பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஃபேவரிசம் தான் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து செஞ்சுருந்தா உங்கள்கிட்ட பால் கம்மியாக இருக்கிறப்போ அதுக்கு ஃபுல்லாக வீணாக போயிருக்கும்ல, அதுக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு பாலாக்கிட்ட அனிதாவை பற்றி சொல்கிறாரு. ஆனால் நேற்று ஷோவில் அனிதாவை முடிஞ்ச அளவுக்கு வாரிவிட்டார் கமல் சார். அப்புறம் பாலா ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த வாரம் ஃபுல்லாக குக்கிங்கில் நிறைய பொருட்களை வீண் பண்ணாங்க, ஆனால் நான் அது எதையுமே கேட்கல, ஏன்னா இதெல்லாம் சகஜம்தான், எங்கே எல்லாருமே தெரியாமல் தான் சமைச்சிட்ருக்காங்க, ஆனால் இதெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயந்தான் நான் கேட்காம விட்டுட்டேன், அந்த கடலைப்பருப்பு மட்டும்தான் நான் கேட்டேன் அப்படின்னு பாலா சொல்லிட்டு இருக்காரு. இதிலேருந்து அவர் சொல்கிறதுல என்ன தெரியுதுன்னா, உப்புமால உப்பள்ளி போட்டு வச்சுருக்காங்க, பீன்ஸை தீச்சு வச்சுருக்காங்க, ஆக மொத்தம் அங்கே யாருக்கும் சமைக்கவே தெரியல. இதில் வேற ரம்யா குக் வித் கோமலியோட ஃபைனலிஸ்ட், அங்கே போய் அவங்க சமைச்சாங்களா இல்லை ஏமாத்திட்டு வந்தாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க ஏமாத்திட்டு வந்திருப்பாங்க தான் போல இருக்கு. இங்கே கேபி கற்றுக்கிட்ட அளவுக்கு கூட ரம்யாக்கும் அனிதாக்கும் செய்ய தெரியல. குக்கிங்கே தெரியாதுன்னு வந்த கேபி இப்போ நிறையவே கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாமா, அது கமல் சார்கிட்ட இருந்தே கேபி ஒரு பாராட்டையும் வாங்கிட்டாங்க. அப்புறம் பாலா கிச்சன் டீமை பற்றி இவ்வளோ குறைகள் சொல்லவும் கமல் சார் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, கிச்சன் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்கும் போது ஆரி சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்து சைக்கிளாக செய்யணும், ஆனால் இங்கே யாரும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இல்லை, ஒதுங்கி போக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கமல் சார் கேட்க ஆரம்பிச்சுறாரு. சரி, இங்கே யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து எல்லா டீம்லேயும் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே கை தூக்குறாங்க.
அப்போ உடனே பாலா உள்ளே போந்து அனிதா வந்து பாத்ரூம் இது வரைக்கும் கிளீனிங்க்கு வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அனிதா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, நான் பாத்ரூம் கிளீனிங் பண்ணக்கூடாது அப்படின்னலாம் நினைக்கல, ஒவ்வொரு வாட்டியும் என்னை கிச்சன் டீமுக்கு கூப்பிட்டு போட்டுக்கிறாங்க, அதனால எனக்கு பாத்ரூம் கிளீனிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வர்றது கிடையாது, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் என்னை எனி டைம் கிச்சன் ரூமில் தான் என்னை சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா சொல்கிறாங்க. உடனே ரியாவும் பூந்தடிச்சதை சொல்கிறார், அப்படியெல்லாம் இல்லை அனிதா, எனி டைம் கிச்சனில் இருந்த மாதிரியெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் அனிதா மேலே இருக்க வெஞ்சன்ஸ் இந்த இடத்துல கொட்டிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் கமல் சரே கேட்குறாரு, இந்த வாரம் ஆரி தலைமையில் கூட நீங்கள் தானே கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அனிதா உடனே சொல்கிறாங்க, ஆமாம் சார் இந்த வாரமும் என்ன தான் கூப்பிட்டுருக்காங்கங்கிறப்போ கமல் சார் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, இப்படி பாகவதர் ஒரு கச்சேரிக்கை பண்ணார், அவர் பாடினை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி திரும்ப திரும்ப பாடுன்னு சொல்லி கேட்டாங்களாமா, நம்ம பாட்டை எல்லாரும் ரசிக்கிறாங்களேன்னு அவரும் ஒரு ஆர்வமாக பாடிட்டு இருந்தார், ஆனால் கடைசியாக தான் தெரிஞ்சது நீ இத்தனை வாட்டி பாட வச்சாவது சரியாக பாடுவியா அப்படிங்கிறதுக்காக தான் பாட வச்சாங்க பாகவதரை அப்படிங்கிற மாதிரி கமல் இன்டைரக்டாக அனிதாவை சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இத்தனை முறை நீங்கள் குக்கிங்கில் இருந்தால் குக்கிங் கத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் மீன் பண்ணாரு. இவ்வளோ தாக்குதல் அப்புறமும் அனிதா அமைதியாக இருந்தது ரொம்பவே பெரிய விஷயந்தான், அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் ஆரி கிட்ட நடந்த சண்டையை பத்தி கேட்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் அழுதுட்டு பேசுறாங்க, ஏன்னா அவங்க மேல சின்ன குற்றச்சாட்டு வச்சாலும் ஒன்னா கோவப்படுவாங்க இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல கமல் சார் இவ்வளோ வாட்டி தாக்குனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அமைதியாகவே தான் இருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கேபியை அப்ரிஷியேட் பண்ண கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு டேலண்ட்டோட வெளியே வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னா கேபிக்கு பக்குனு ஆயிடுச்சு, ஐயோ அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கேப்டனை பற்றி ஒரு புகார் எழுதி போடுவாங்க இல்லையா, அது ஸ்டார்டிங்லேயே வச்சிருப்பாங்க புகார் பெட்டி. அப்போ வந்து பாலா என்ன எழுதி போட்டிருப்பாருன்னா, என்னை வந்து பாலாஜின்னு கூப்பிடாதீங்க பாலான்னு கூப்பிடுங்க அப்படின்னு எழுதி போட்டிருப்பாரு கமல் சாருக்கு. அதை வந்து அவர் கமல் அவர்கள் சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டே உங்களை பாலான்னு கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் ஒருவேளை கோச்சுவீங்களோ என்னோன்ட்டு நான் ஜி சேர்த்து பாலாஜின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நக்கலா சொல்லுவாரு. அதுக்கடுத்தபடியா அனிதாக்கும் ஆரிக்கும் நடந்த சண்டைகளை பத்தி கேட்க வராங்க. நேற்று ஷோ ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் அனிதா பாலாக்குரிய சண்டை, அடுத்தபடியா அனிதா ஆரிக்குரிய சண்டை, இது மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துச்சு. அப்போ எடுத்தோடனே டிஆர்பி விஷயத்த பத்தி கேட்கிறாரு. அப்போ ஆரி நீங்க வந்து டிஆர்பிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இங்கே எல்லாருமே டிஆர்பிக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம், அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, டிஆர்பி அதிகம் வந்தால் தான் நாங்கள் ரொம்ப பெருமையா சொல்லிப்போம் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நீங்க ஒருவேளை அவங்க மீடியா ஃபீல்ட்ல இருந்து வந்ததுனால சென்சேஷனலைஸ் பண்ணிடுவாங்க, அதை தான் நீங்க மீன் பண்றீங்களோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அப்புறம் ஆரி அனிதாவை பற்றி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு, இப்படி அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும்தான் எனக்கு கருத்து சுதந்திரமே இல்லை, நான் பல மனிதர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும்தான் என்ன பேசணும் ஏது பேசணும்னு பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது, அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இல்லை, ஏதாவது நம்ம பேச போனால் இப்போ பேசாதீங்க அப்போ பேசாதீங்க அதை சொல்லாதீங்க எதை சொல்லாதீங்கன்னு இப்படி 1008 விஷயம் சொல்கிறாங்க. இங்கே குறைகள் இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது, என்கிட்ட ஒரு குறை சொன்னால் அதை நான் திருத்திக்க பார்ப்பேன், அதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்ல போனால் அதை அவங்க கேட்குற மனநிலையிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க, உடனே இங்க பேசாதீங்க அப்படின்னு வாயடிச்சு அனுப்பி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரி கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே அனிதா ரிப்ளை கொடுக்குறாங்க, இந்த இடத்துல ஆரி கிட்டயோ ரியா கிட்டயோ என்னால பேச முடியல சார், நாங்க ஏதாவது ஒரு பேச அங்க என்ன பண்றாங்கன்னா எங்கெங்கயோ பேசி கதையை பேசி டாபிக்கை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா பழி சுமத்துறாங்க. ஆரி இத பழி சுமத்தும் போது சிரிச்சுட்டே தான் இருக்காரு, ஆனா ரியோ மூஞ்ச பாக்கணுமே பயங்கரமா ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல ஆரி அனிதாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே கமல் சார் ரியோவை பற்றி கேட்குறப்போ ரியோவும் ரொம்ப யோசிச்சு ஆமாம் அப்படின்னு ஒத்துப்பாரு, அனிதா கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பிரபா மேட்ரு அதை பற்றி கேட்குறப்போ அனிதா சொல்கிறாங்க, இங்கே கேட்ட க்வெஸ்டினு யார் டிமோட்டிவேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவரோட முதல் வரியிலேயே அதோட பதில் வந்துருச்சு, ஆனால் அவர் தேவையில்லாமல் நானும் அர்ச்சனாக்காவும் கான்ஃபிடென்ஷியலாக பேசின விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் உடச்சிட்டாரோ அப்படின்ட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பி அனிதா புலம்புறாங்க. இந்த இடத்துல கமல் சரே சொல்கிறாரு, ஆரி ஒன்று உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேச வந்த மாதிரி தெரியல, இப்போ கூட திரும்ப சொல்ல சொன்னால் அதில் எந்த வித தப்பும் இருக்காதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொன்னோடனே அனிதா திரும்பி சொல்கிறாங்க, இது என்னோட ஃபேமிலி வீக்னஸ், நான் ஃபேமிலின்னு சொன்னவே ரொம்ப உடஞ்சு போயிடுவேன், நான் தனியா ஒருத்தர்கிட்ட சொன்ன விஷயத்தை அவர் ஒட்டி கேட்டுட்டு வந்து எல்லாரும் முன்னாடி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அனிதா குற்றம் சாட்டுறாங்க. கடைசி வரைக்கும் ஆரி பேசினது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியே மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க போல இருக்கு. ஆனா ஆரி என்ன பண்ணிருக்கணும்னா, அன்னைக்கே இந்த வாகவதத்தை வளர்த்திருக்கவே கூடாது, சரி பேசலன்னு விட்டுட்டு போயிருந்திருக்கணும், இவங்க எவ்வளோ தூரம் அதை வளர்த்து இழுத்து அப்படி பண்ணி வச்சுட்டாங்க அனிதா. அடுத்தபடியாக கிறிஸ்மஸ் கிஃப்டை பற்றி கேட்குறப்போ அனிதா திரும்பி அதே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, இந்த அழுக்கு போகிறதுக்காக தான் அந்த கிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி, அது ஏற்றுக்கக்கூடிய காரணமாகவே தோணலை, இருந்தாலும் அப்படி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எனக்கு ஆரியை ரொம்ப பிடிக்கும், அன்றைக்கி அவர் திட்டினது எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு, நான் அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனால் அதுவே பெரிய வாக்குவாதமாக மாறிடும், அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்காமலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துப்போம், திரும்பவும் அதே சகோதரத்துவம் எனக்கு வேணும் அப்படிங்கிற
மாதிரி அழுதுட்டு பேசுறாங்க. அனிதா பேசினதுக்கு அப்புறம் ஆரி கிட்ட கேட்கிறாரு. ஆரி பதில் சொல்றாரு, எனக்கெல்லாம் கிஃப்ட் வரும்னு நான் நினைக்கல சார், எல்லாரும் இங்கே என்னை எப்போ வெளியே போவோம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரி சொல்றாரு. அவர் அந்த இடத்துல எவ்வளவோ தனிமைப்படுத்தி இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது மனசுக்குள்ளார எவ்வளோ வலி இருக்கும். அவங்க கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆரி சொல்றாரு. அப்புறம் அடுத்தபடியா பாலாவோட கேப்டன்சி பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாலா சொல்றாரு, கேப்டன்சி எல்லாம் பெரிய விஷயம், இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் தான், அதுவும் ஆரியனுக்கெல்லாம் பெரிய சல்யூட் கொடுக்கணும். அவரு கேப்டனா இருந்தப்போ ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தாரு, பெரிய விஷயம் தான், என்னாலலாம் கேப்டனாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பாலா எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க இனிமேட்டு கேப்டனே ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு, அதெல்லாம் சோம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பாலாவோட கேப்டன்சி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அனிதா சொல்றாங்க, என்கிட்ட மட்டும் ஒரு ரூடா நடந்துகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தோணுது, இதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பான தம்பியா இருப்பான், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த ரூட்னஸ் பழகல அப்படின்னு அனிதா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஆஜித் சொல்றதா இங்க ஹைலைட்டு, பாலா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு, நான் கேப்டனான சாதாரண நாளெல்லாம் ஆக மாட்டேன், பீக் டைமில் தான் கேப்டன் ஆவேன், அதாவது வீடே பத்தி எறிகிறப்ப தான் நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொன்ன பாலா, கடைசியில் நான் ஜெயிலில் போனதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பீன் பேக்கை வெளியே எடுத்து போட்டு தனியாக உட்காந்து கேமராவை பார்த்து புலம்புற அளவுக்கு மனசு உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு அஜித் சொல்கிறாரு. இதெல்லாம் அன்சீனில் வந்திருக்கும். அனிதா வந்து பாலா மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வச்சவும் பாலா வெளியே போய் ஒரு பீன் பேக்கை போட்டுட்டு கேமராவை பார்த்து தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருப்பார், இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை கேட்கவும் கமல் சாரே கேட்குறாரு, நீங்கள் அன்னைக்கு கேமராவை பார்த்து கூட ஒரு விஷயம் சொன்னீங்களேயா, அதாவது கேட்டை திறங்கடா நான் இப்போயே பிக் பாஸை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதை பார்த்து இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ பாலா சொல்கிறாங்க, எல்லாம் நான் கீழே விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டேன் சார், இனிமேட்டும் நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாலா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரி நிறைய நிறைகளும் குறைகளும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. முதல்படியாக பாராட்டுக்களாக அவன் வந்து எடுத்தோடனே டீம் பிரித்தது நல்லா இருந்தது, பெட்டில் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் டீம் பிரிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணாரு, ரெண்டு நாள் செம்ம எந்துவாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் மூணாவது நாளுக்கு மேலே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டல் ஆகிட்டாரு, அந்த பால் டாஸ்க் மெயினாக முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே டல் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆரி நிறை குறைகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அடுத்தபடியாக இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் சேவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுலேயே கமல் சார் ஆரியை சேவ் பண்ணுற போது சொல்கிறாரு, ஒரு நல்லபடியாக பாராட்டி கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருந்தோம், நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால மக்களுக்கு பிடிச்சி போச்சோ என்னவோ, நீங்கள் சேவ்டு அப்படின்னு சொல்கிறாரு. சேவ் பண்ணுறதை கூட நல்ல விதமாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதாவது எப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்டேன், நீ தப்பு பண்ணுறதெல்லாம் மக்கள் கணக்கு தெரிய மாட்டேங்குது, உன்னை போயெல்லாம் சேவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் சொன்ன மாதிரியே இருந்தது. ஒருவேளை இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சானும் தெரியல. ஆரி சேவானோடனே மற்ற ஹவுஸ்மேட் சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்பயும் ஐயோ இந்த வாட்டியும் சேவ் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் பாலா வந்து கொஞ்சம் ஹக்கெல்லாம் பண்ணார், அது மட்டும்தான் அவர் பண்ணார், இனிமேட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்லேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆரி சேவானதுக்கப்புறம் அனிதா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் நான் தான் எவிக்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து ஆரி மேலே எப்படி பழிய போட்டுட்டா ஆரி வெளியே போயிடுவாருன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் ஆரியை சேவானதும் கன்ஃபார்ம் நாம தான் வெளியே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கமல் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, தனித்துவமாக விளையாடணும் அப்படின்னு சொன்னோன்னே அனிதா அப்போ தனித்துவம்னு சொல்கிறாரு, அப்போ நான் தான் வெளியே போவேன் அப்படின்னு இது பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கடையில் சோம் ஏதோ சாப்பாடை பற்றி கேட்குறாங்க, உடனே அனிதா வந்து சிறுமூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்கிட்டலாம் ஏன் கேட்குறேன், என்னால சொல்ல முடியாது, நான் தான் நல்ல கேப்டன் கிடையாது, எனக்கு தான் சமைக்க தெரியாது அப்படின்னு ரொம்ப மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க திருந்தலன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த தனித்துவம் வார்த்தையை சொன்னதுனால ஆஜித்தும் அந்த பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு, தனித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் தான் போகிறேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறப்போ இங்கே தான் ரம்யா ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட நிறைய தனித்துவம் இருக்குது, உங்ககிட்ட தனித்துவம் இருக்கிறதுனால தான் மக்கள் ஒன்று சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆஜித்துக்கு கீ கொடுத்துட்டு இருக்காங்க. ரம்யா ஆஜித்துக்கிட்ட அப்படி என்னத்த தனித்துவத்தை கண்டாங்கன்னு தெரியல, ஆஜித்தோட தனித்துவத்தை தான் நாமெல்லாம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமே. அடுத்து ஆஜித் அப்பா யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ ரம்யா அப்படியே ஓர கண்ணால் கேபியை காட்டுறாங்க. கேபி அந்த இடத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள கண்ணால் காட்டுறாங்க. அதாவது ரம்யா வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆஜித் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஷோ முடியுது. நாளைக்கு ஆஜித் சேவ் ஆனதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ளார கண்டிப்பாக தோணும், மக்களெல்லாம் நம்மளை பிடிச்சிதான் சேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியல, அவரை விட இரிட்டேட்டிங்காக ஒருத்தர் பண்ணுறதுனால தான் மற்றவங்க வெளியே போகிறாங்கன்ட்டு. வார வாரம் அவர் நல்லா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு, அடுத்த வாரமாவது அவர் சிக்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் நேற்று ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போரிங் ஷோன்னு தான் சொல்லணும். ஆரி சேவானதை தவிர வேற எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கலன்னு தான் தோணுது. ஸோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நேற்று ஷோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.